ஆண்டவர் இயேசு கடந்து சென்ற அந்த பாடுகளின் பாதை எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஒரு சிஸ்டமேட்டிக்காகவும் முடிந்தவரை குரோனாலஜிக்கலாகவும் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கால கிரம வரிசைப்படியும் முறைப்படியுமாக அதை உங்களுக்கு நினைவில் நிற்கத்தக்க வண்ணம் சுருக்கம் சுருக்கமாக சொல்லும்படி விரும்புகின்றேன். ஆதாரமாக அல்லது தொடக்கமாக ரெண்டு வசனங்களை வாசித்து நாம் தொடங்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26:30 வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலிருந்து வந்து கழுதையின் மேல் பவனியாக எருசலேமுக்குள் வந்தார். பிற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் சீஷர்களுக்கு சொல்லியிருந்தபடியே சீஷர்களுடன் தமக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த மேல் வீட்டறையிலே பந்தி இருந்தார். பஸ்கா விருந்தை புசித்தார். அதன் நடுவிலே தான் அனைத்து மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக மரிக்க போகிறதை அவர் வெளிப்படுத்தி காண்பித்து இக்காலத்தில் நாம் நடத்துகின்ற கர்த்தருடைய பந்திக்கு வித்திட்டார். அந்த கர்த்தருடைய பந்தி நிறைவுற்ற பொழுது அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு அடுத்த ஆராதனைக்குள் கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. அந்த ஸ்தோத்திர பாட்டுடன் ஆரம்பித்ததுதான் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், பாடுகளின் பாதை. ஆகவே அந்த வசனத்திலிருந்து நான் தொடங்க விரும்புகின்றேன். எல்லா வசனங்களையும் வாசித்தால் குறித்த நேரத்தில் உங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஆகையினாலே வசனத்தினுடைய ஆதாரங்களை மாத்திரம் சொல்லுவேன். ஆயினும் இன்னொரு வசனத்தை வாசித்து ஒரு சிறு விளக்கம் கொடுத்துவிட்டு நான் சம்பவங்களை தொடங்குகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:11-12 ஆகிய வசனங்கள் வாசிக்கும் பொழுது அனைவரும் நன்றாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எபிரேயர் 9:11-12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிது உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டார் என்று 11 வசனம் நமக்கு சொல்லுகிறது. வரப்போகிற ஒரு பெரிய நன்மை, ஆதாமின் சந்ததிக்கு பாவத்திலிருந்து முற்றிலும் மீட்பு. ஆதாமின் சந்ததியை குறித்த தேவ நோக்கம் பரலோகத்தில் தேவனோடு அவர்கள் நித்திய ஜீவன் பெற்று காலாகாலமாய் வாழ்வது, அதன் நிறைவேற்றம். இவைகளுக்காக அந்த மகிமையானதொரு ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கின்ற பொறுப்பை பெற்றுக்கொண்ட ஒரு பிரதான ஆசாரியனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த மேன்மையான பணியை சிலுவையிலே நிறைவேற்றினார். ஆகவே இயேசு ஒரு பிரதான ஆசாரியனாக நின்று இந்த சிலுவையில் அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம். அவர்தான் பாடுபடுகிறார். ஆனால் அந்த சிலுவையின் பாடுகள் என்பது ஒரு ஆராதனை, ஒரு மேன்மையான பலி, தேவனுக்கு செலுத்தப்படுகிற பலி, ஆராதனை. அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்து ஏற்றுக்கொண்டுதான் முழு ஆதாமின் சந்ததிக்கும் தேவனாகிய கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலையை, மன்னிப்பை கொடுக்க போகின்றார். அந்த ஊழியத்தை, அந்த பலியை, அந்த ஆராதனையை சிறப்பாக நேர்த்தியாக செய்து முடிக்கிறதற்கு யார் உண்டு? ஒரே ஒருவர் தான் அதற்கு உண்டு. அவரே இயேசுவாகிய பிரதான ஆசாரியன். ஹல்லேலூயா. அவர் ஒரு பிரதான ஆசாரியனாக நின்று அந்த பலி, அந்த ஊழியம், அந்த ஆராதனை நிறைவேற்றினார். 12 நாம் பார்த்தோம், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்பொழுது ஒரு சிறப்பான பலி
செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த பலிக்கு ஒரு பலிமிருகம் தேவை. பழுதற்ற தகுதியுள்ள முறைப்படியான தேவனால் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சரியான பலி மிருகம் தேவை, அந்த ஆடு தேவை. அதற்கும் இயேசுவையே தேவன் தேவ ஆட்டுக்குட்டியாக நியமித்தார். ஹல்லேலூயா. எனவே இந்த ஆராதனையிலே பலி செலுத்துபவரும் பலி செலுத்துபவராகிய பிரதான ஆசாரியனும் இயேசுதான், பலி செலுத்தப்படுகின்ற அந்த ஆட்டுக்குட்டியும் இயேசுதான். ஹல்லேலூயா. இப்படி ஒரு விசேஷித்த பலி மனுக்குலத்துக்காக ஒரே விசை சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது. அது எப்படி நிறைவேற்றப்பட்டது? அந்த பாடுகளின் வழி கடந்து செல்லும் பொழுது ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து எத்தனை பாடுகளை அனுபவித்தார் என்பதை நாம் 20 தலைப்புகளின் கீழாக பார்க்க போகிறோம். அதே நேரம் மற்றொரு கண்ணோட்டத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி அந்த பலி சிறப்பாக தேவன் அங்கீகரிக்கத்தக்கதாக நிறைவேற்றப்பட வேண்டும், வள்ளியோ புள்ளியோ தப்பிவிடக்கூடாது என்பதில் ஒரு பிரதான ஆசாரியன், அந்த பலியை செலுத்தக்கூடியவன் எவ்வளவு கவனமாய் நின்று செலுத்துவானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் முழு கவனத்தோடு நின்று தாமே பலி, ஆனால் தாமே அந்த பலியை செலுத்துகிறவர். காரணம், இன்னொருவர் தன்னை வந்து பலியாய் செலுத்துவதற்கு அங்கே இல்லை. எனவே அவர் ரெண்டு பொறுப்பையும் மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறதை இந்த 20 தலைப்புகளின் கீழாய் பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதலாவதாக கெத்செமனேயில் வந்த ஆரம்பித்த வேதனை என்று சொல்லுகிற தலைப்பிலே, ஒலிவ மலையிலே கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களோடு கூட கடந்து சென்றார். ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு எருசலேமில் மேல் வீட்டறையிலிருந்து இறங்கி ஒலிவ மலைக்கு நேராய் நடந்து சென்று அங்கே கெத்செமனே என்று சொல்லுகிறதான தோட்டத்திலே இயேசு வந்தார். தோட்டத்தின் அருகே வந்த வேளையிலே அவர் 3 சீடர்களை மாத்திரம் தெரிந்து கொண்டு, பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகிய 3 பேரை தெரிந்து கொண்டு, நீங்கள் 3 பேரும் என்னுடனே தோட்டத்திற்குள் வாருங்கள், மற்றவர்கள் இங்கே காத்திருங்கள் என்று சொல்லி மற்றவர்களை அங்கே விட்டார். இப்படியாக ஆண்டவர் இயேசு அந்த தோட்டத்திற்குள் கடந்து சென்றார். மத்தேயு 26:30 மற்றும் 36-46 இதை பார்க்கின்றோம். மார்க்கு 14:32-42 பார்க்கின்றோம். லூக்கா 22:39-46 பார்க்கலாம். யோவான் 18:1 பார்க்கலாம். இப்படி இந்த வேத பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்திற்குள் சென்ற பொழுது 3 முறை ஜெபித்தார் என்பதை பார்க்கிறோம். அவர் தலை தரையில் படக்கூடிய அளவுக்கு தன்னை மிகவும் வருத்தி தாழ்த்தி மிக முக்கியமான ஜெபத்தை ஏறெடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த ஜெபத்தின் சாராம்சம் இதுதான், அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாகில் நீங்கும்படி செய்யும். இந்த சிலுவை என்கிற மகா கொடிதான பாடுகளை அனுபவிக்கின்ற இந்த பாத்திரம் மனுஷ குமாரனாக என்னால் தாங்கிக் கொள்வது மிகவும் வேதனைக்குரியதாய் இருக்கிறது. ஆகையினாலே இந்த பாத்திரம், இந்த சம்பவம் என்னை விட்டு நீங்க கூடும் ஆகில் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபித்தார். 3 முறையும் இயேசு அவிதமாய் ஜெபித்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம் சித்தப்படியே நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றும் அவர் ஜெபித்தார். 3 முறை அவர் ஜெபித்த வேளையிலே இடையிடையே எழுந்து வந்து சீஷர்களை தன்னோடு 1 மணி நேரம் விழித்திருக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். சீடர்கள் அந்த உதவியை செய்ய மாட்டாமல் போனார்கள். அவிதமாய் இருக்கிற வேளையிலே பரலோகத்தின் தேவன் இவைகளை பார்த்து கொண்டிருந்தார். தன் சொந்த குமாரன், தான் நியமித்த பயங்கரமான பாடுகளின் பாதைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த முக்கியமான ஜப வேளையிலே அவரோடு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரோடு நடந்து உருவாக்கப்பட்ட, அதில் முக்கியமானவர்கள் என்று கருதி தெரிந்து கொள்ளப்பட்ட 3 நபர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்களில் ஒருவர் கூட இயேசுவினுடைய மனவேதனையை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு எந்த நிலைமையில் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று அவங்களால நிதானிக்க முடியவில்லை. அவர்கள் சரீர களைப்புக்கு இடம் கொடுத்து தூக்கத்திலே இருந்தார்கள்.
அப்பொழுது பிதாவானவர் லூக்கா 22:43-44 வசனங்களில் காண்கிறபடியே தேவதூதன் ஒருவனை பரலோகத்திலிருந்து அனுப்பி அவன் இயேசுவண்டை வந்து இயேசுவை திடப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நடந்ததற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது மனுக்குலத்தின் சார்பாக நாம் மிகவும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நிற்கிறோம். நமக்காக இயேசு வந்தார், நமக்காகவே இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள கெத்செமனையில் அவர் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மனுக்குலத்தில் ஒரு மனிதன் கூட, இயேசுவே நாங்களும் உங்களோடு நிற்கிறோம், எங்களுக்காக நீங்க பாடு செய்ய வந்திருக்கிறீங்க சொல்றதுக்கு ஒருத்தனும் இல்லை. அவர் கூப்பிட்டார் 3 பேர், நான் உங்களை நம்புறேன், என்னோட நீங்க 1 மணி நேரம் விழித்திருங்கன்னு சொல்லி. அந்த 3 பேர் அவங்க அதை செய்யல, அது பெரிய தோல்வி. ஆகவே மனுஷனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு சின்ன உதவி, எதிர்பார்த்த ஒரு சின்ன உதவி கூட இயேசுவுக்கு கிடைக்காத பட்சத்திலே மறுபடியும் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை தேவன் அனுப்பி தன் சொந்த குமாரனை திடன் சொல்ல வேண்டிய ஒரு சங்கடம் தேவனுக்கு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுதே சில அர்த்தங்களையும் சொல்லுவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மிகவும் கவனிக்க வேண்டும். ஒன்று, நாமும் இயேசுவால் அனுப்பப்பட்டு சில முக்கியமான காரியங்கள் செய்யும் பொழுது யாருக்காக நாம் வாழுகிறோமோ, யாருக்காக அந்த பணிவிடைகளை செய்கிறோமோ, அவர்கள் தரப்பிலேயே எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்காது. இயேசு யாருக்காக இதெல்லாம் செய்கிறார்? தனக்காக அல்ல, மனுஷர்களுக்காக. ஆனா அந்த மனுஷர்களில் விசேஷித்தவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 3 பேரிடத்திலிருந்து கூட ஒரு சின்ன ஆதரவு கிடைக்கல. இதே மாதிரிதான் இருக்கும் உங்களுடைய உலக பிரகாரமான வேலைகளிலும் சரி, தெய்வீக ஊழியத்தின் காரியங்களிலும் சரி. நீங்கள் யாருக்காக இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறீங்களோ அவங்களிடத்திலிருந்து வரவேண்டிய ஒரு ஆறுதல், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உங்களுடைய ஆவல் பலவேளை நிறைவேறாமல் போய்விடலாம். அப்பொழுது வருத்தப்பட வேண்டாம், இயேசு சென்ற பாதையில் நீங்களும் செல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. எனவே பரலோகத்தின் தேவன் உங்களை கைவிடுவதில்லை. மனிதன் தவறும் பொழுது தேவன் தவறாதவராயிருந்து தூதனை அனுப்பி திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு அந்த உதவியை செய்தவர் உங்களுக்கும் நிச்சயம் அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது உதவி செய்வார் என்பதையும் உங்கள் விசுவாசமாக கொள்ளுங்கள். Praise the Lord. மறுபக்கம் ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நாம் நமக்காக நம்முடைய நன்மை தேடி யார் வந்திருக்கிறார்கள், யார் நமக்காக காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்கிறவர்களா இருக்க வேண்டும், அவர்களோடு ஒத்துழைக்கிறவர்களா இருக்க வேண்டும், அவருடைய கைகளை பலப்படுத்துகிறவர்களாய், அவளை வார்த்தையினால் திடப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு செய்ய முடியாமல் போனது போல நாமும் அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதையும் நாம் படிக்கின்றோம். எனவே இந்த முதல் காரியத்திலே கெத்செமனையில் இயேசு அனுபவித்த வேதனை, இதிலே தான் அவருடைய பாடுகள் ஆரம்பமாகின்றது. அவர் சிலுவையில் செய்ய வேண்டிய அந்த பணிக்கு அர்ப்பணம் இங்கே நடைபெறுகிறது. அடுத்தது, அந்த எல்லா மனிதர்களுடைய பாவ பாரமும் கெத்செமனையில் வைத்து அவருடைய தலையிலே சுமத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு பட்டணம் பாவம் செய்தால் பட்டணத்து மூப்பர்கள் வந்து அந்த ஒரு ஆட்டின் தலையிலே கைகளை வைப்பார்கள். அதனுடைய அர்த்தம், பட்டணத்தினுடைய பாவம் ஆட்டின் தலையில் ஏற்றப்பட்டு விட்டது, இம்பார்ட்டேஷன் என்று சொல்லுவார்கள். அந்த பாவம், பட்டணத்தினுடைய பாவத்தை ஆட்டுக்கு தலையில ஏற்றுவாங்க. பிறகு அந்த ஆட்டை கொண்டு பலி செலுத்தும் பொழுது அந்த பட்டணத்தின் பாவம் அப்படியே பரிகரிக்கப்பட்டது என்று அர்த்தம். அதே போல ஆதாமின் சந்ததி செய்த முழு பாவமும் இயேசுவாகிய தேவாட்டுக்குட்டியின் தலையின் மேல் சுமத்தப்பட்ட இடம்தான் கெத்செமனே. அவர் அதை அப்படியே ஏற்றெடுக்கிறார். எனவே தான் அவ்வளவு கடினமாய் ஜெபித்து அர்ப்பணிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் ஜெபித்த வேளையிலே வியர்வை, ரத்தம் கலந்து வந்தது என்று வேதத்திலே ஒரு குறிப்பு இருக்கிறது. எனவே அவ்வளவு கடினமாய் தன் சரீரத்திலும் ஆவியிலும் அவர் வேதனையோடு ஜெபித்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஆதாமின் சந்ததியின் பாவத்தை தன் தலையிலே ஏற்றுக்கொண்டார். பிறகு அதை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கெத்செமனையின் ஜபத்தை வெற்றியோடு முடித்து அவர் எழுந்து கெத்செமனையிலிருந்து வெளியே வர முற்படுகையில் நடந்த சம்பவம் இரண்டாவது, தி பிட்ரேயல், அரெஸ்ட் அண்ட் டெசர்ஷன், ஏமாற்றப்படுதல், கைது செய்யப்படுதல், கைவிடப்படுதல் என்கிற 3 காரியங்கள் இயேசுவுக்கு அங்கே நடந்தது. ஏமாற்றப்படுதல்,
கைது செய்யப்படுதல், கைவிடப்படுதல் என்கிற மூன்று காரியங்கள் கெத்செமனையிலே இயேசுவுக்கு நடைபெற்றது. மத்தேயு 26:48 படிக்கிறோம். அவரோடு 3.5 ஆண்டுகள் நடந்த சீடர்களில் ஒருவனான யூதாஸ் காரியோத், அவர் நம்பி அவருடைய பொருளாதாரத்திற்கு பொக்கிஷதாரனாக வைத்திருந்த அந்த யூதாஸ் காரியோத்து, அவன் திடீரென்று பிரதான ஆசாரியர்கள் பரிசேயல் போன்ற கூட்டத்திலே சேர்ந்து கொண்டவனாக, இயேசுவை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் இயேசுவை கைது செய்யுங்கள் என்று அவர்களோடு ஒப்பந்தம் பேசி 30 வெள்ளிக்காசுகளுக்காக அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுக்க ஒப்பந்தமாகிவிட்டான். ரொம்ப சங்கடமான ஒரு காரியம். இயேசுவோடு கூட 3.5 வருடங்கள் நடந்தவன், இயேசுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவன், ஆனால் அவனே இன்றைக்கு இயேசுக்கு விரோதமாக நிற்கிறான் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மகா பெரிய வேதனை கொடுக்கக்கூடிய சம்பவம். அதுதான் அந்த ஏமாற்றுதல் என்று சொல்லு, பிட்ரேயல் ஆஃப் ஜூடாஸ் காரியர். யூதாஸ் காரியோத்து இயேசுவை ஏமாற்றுதல், மகா பயங்கரமான ஏமாற்றுதல். எவனோ ஒருவன் ஏமாற்றி இருந்தால் அது வேறு, யூதாஸ் ஏமாற்றினான் என்று சொல்லும் பொழுது அது மகா கொடிய வேதனை. நமக்கும் அப்படித்தான் வரும். நாம் நினைப்போம், யாரோ என்னை காட்டி கொடுத்திருந்தா பரவாயில்லையே, யாரோ என்னை எதிர்த்திருந்தா பரவாயில்லையே. ஆனா யார் எதிர்க்க கூடாதோ, யார் நம்மை காட்டி கொடுக்க கூடாதோ, யார் நம்மை பற்றி மோசமாய் பேசக்கூடாதோ, அவர்கள் தான் செய்வார்கள். அது இயேசு சென்ற பாதை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஹலேலூயா. இங்கே யூதாஸ் காரியோத்து வந்து இயேசுவை காட்டி கொடுக்கிறான். ஏன் காட்டி கொடுக்க வேண்டும் சொல்லுகிறார்கள். இயேசுவும் கூட இருந்த சீடர்களில் ஒரு சிலரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் தோற்றத்திலே. அதனாலதான் இயேசுவை அவன் காட்டி கொடுக்க அவன் அடையாளம் சொல்லியிருந்தான், நான் போய் கட்டிப்பிடித்து முத்தம் போடுவேன், அந்த நபர் தான் இயேசு, அவரை கரெக்டா நீங்க கைது செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லியிருந்ததாக கூறுகிறார்கள். இந்த யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்கும்படி அவரண்டை வந்து நின்றான். ஹல்லேலூயா. யூதாஸ் அடிக்கடி இயேசு முன்னால வந்து நின்றிருக்கிறான். இயேசு சொல்றதை கேட்டு அவருக்கு ஊழியம் செய்யும்படி வந்து நின்றான். இயேசு எந்த இடத்துல போய் தரித்திரம் இருக்கு இதை கொடுன்னு சொன்னா ஓடி போய் கொடுப்பான், நமக்கு அப்பம் வாங்கி கொண்டு வா என்று சொன்னா அப்பம் வாங்கிட்டு வருவான். இந்த மாதிரிப்பட்ட ஏதோ ஆண்டவர் சொன்னதை வாங்குறதுக்காக, இல்லைன்னா ஆண்டவர் யாருக்காவது ஏதாவது கொடுக்க சொன்னா கொடுக்கறதுக்காக, இந்த மாதிரி அருமையான ஊழியம் செய்வதற்காக இயேசு முன்னால வந்து எப்பொழுதும் நிக்கக்கூடியவன். ஆனால் இன்றைக்கு அவன் இயேசு முன்னால வந்து எதற்காக நிக்கிறான் என்று கேட்டால், இந்த இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அவன் பண ஆசையினாலே வந்து நிற்கிறான். 30 வெள்ளிக்காசு, பாருங்க கை நிறைய பணம், இயேசுடைய ஊழியத்தில் இருந்த பணம் எல்லாம் அவன் கையில தான். ஆனா அவன் பண ஆசை அவனை விடவில்லை, பண ஆசை அவனை பெரும் பாதகனாக மாற்றிவிட்டது. இப்பொழுது அவன் எதற்கு வந்து நிற்கிறான் என்று கேட்டா, இயேசுவை முத்தம் செய்யறதுக்கு எத்தனித்து வந்து நிற்கிறான். முத்தம் செய்யணும், எதுக்கு முத்தம் செய்யணும், அன்பு, அன்பை வெளிப்படுத்துறதுக்கா? இல்ல, இது அன்பின் முத்தம் அல்ல, இது வஞ்சக முத்தம், காட்டி கொடுக்கிற முத்தம் செய்வதற்காக வந்து நிற்கிறான். இதெல்லாம் நமக்கும் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இயேசு சென்ற பாதையில் நாமும் செல்லும் பொழுதுதான் நமக்கு வாழ்விலே தேவன் வைத்த தெய்வீக ஆசீர்வாதங்கள், பரலோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஆகவே ஒருவேளை எல்லாருக்கும் எல்லாம் வைக்கப்படாவிட்டாலும், இயேசு சென்ற பாதையில் சில பாடுகள் சிலருக்கும் சில பாடுகள் வேறு சிலருக்குமாக நாம் எல்லாரும் ஏதோ ஒன்றை அனுபவிக்கத்தான் செய்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னொன்று, இந்த யூதாஸ் வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், முதலாவது இயேசுவை காட்டி கொடுக்க நிக்கிறான், இரண்டாவது பண ஆசையினால நிக்கிறான், மூன்றாவது இயேசுவை முத்தம் செய்யும்படி அவன் நிக்கிறான், நான்காவது அவன் எதுக்கு நிக்கிறான்னு சொன்னா, வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொன்னாரு, மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுவார், ஆனால் யாரினால் அவர் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அவனுக்கு ஐயோ என்று இயேசு சொல்லி இருந்தார். மனுஷகுமாரன் கண்டிப்பா காட்டி கொடுக்கப்படணும், சிலுவைக்கு போகணும், மரிக்கணும், அது தேவ சித்தம். ஆனால் அந்த மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறதுக்கு ஒருத்தன் தெரிந்து கொள்ளப்படுவானே, ஐயோ அவன் தான் பரிதாபத்துக்குரியவன் என்று சொல்லி ஐயோ என்று சொன்னார். எப்பொழுதுமே ஆண்டவர் அதை சொல்லுவார், இடரல்கள் வருவது அவசியம், ஆனால் எவன் மூலம் அது வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அதனால நம்ம வாழ்க்கையில எப்பவும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவரே, என் மூலம் உங்களுக்கும் சரி, உங்க ஜனத்துக்கும் சரி, மற்றும் சாதா பொதுமக்களுக்கும் சரி நன்மை உண்டாகணுமே தவிர, என் மூலம் ஒரு தீமை, ஒரு இடரல், ஒரு வேதனை,
ஒருவருக்கும் உண்டாகிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. இதை குறித்து நாம் எப்பொழுதும் கரிசனையாக இருக்க வேண்டியது அவசியம். கடைசியாக மார்க்கு 14:11 பார்க்கும் பொழுது சொல்லி இருக்கிறது, அவன் எப்படி வந்து நிற்கிறானா, தகுந்த சமயம் பார்த்து வந்து நிற்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகுந்த சமயம் பார்த்து, கெத்செமனையில் ஜெபித்து விட்டு வெளியே வருவதுதான் அவரை பிடிப்பதற்கு தகுந்த சமயம் என்று அவர்கள் பார்த்தார்கள். ஏன்னா அவர் ஜெபிக்கும் போது தனியா தான் போவார், ஆள் கூட்டமா போய் உட்கார்ந்து ஜோமன மாட்டார் என்று யூதாசுக்கு நல்லா தெரியும். மற்றபடி அவர் பிரசங்கம் பண்ண அவரை சுற்றி ஆட்கள் நிறைய இருப்பாங்க. அவர் ஒரு வீட்டுக்குள்ள போயிருந்தா கூட சில சமயம் ஆட்கள் வந்து கூடிடுவாங்க. அங்கெல்லாம் வச்சு அவர் பிடிக்க போனா நம்மளை மக்கள் விட மாட்டாங்க. அதனால அவர் தனிமையா இருக்கிற ஒரு இடத்துல வைத்து அவரை அரெஸ்ட் பண்றதுதான் நல்லதுன்னு சொல்லி அவன் திட்டமிட்டு கெச்சமனைக்கு அவர் ஜெபம் பண்ண போகிறார். எனவே அங்கே தனியா இருப்பார், பிடித்துக் கொள்ளலாம் என்று தகுந்த சமயம் பார்த்து இயேசுவின் முன்னே வந்து நின்றான். ஹல்லேலூயா. இது போலதான் உங்களோடு கூட இருக்கிறவர்கள், அன்புக்குரியவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளும் போது நீங்க உடனே வேதனைப்பட்டு கலங்கி வாயில் வந்தபடி பேசி சண்டையும் பிரச்சனைகளும் உண்டு பண்ணுகிறவர்களா இராதபடிக்கு இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக அமைதியோடு நிதானத்தோடு என் தேவன் எனக்கு தருகிற எல்லா காரியத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அதுபோல ஆண்டவர் சில வேளை எனக்கு தரக்கூடிய பாடுகளையும் நிந்தைகளையும் கூட நான் அமைதியோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி நீங்க அமைதி உள்ள உள்ளத்தோடு கூட அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பின்னாலே ஆசீர்வாதமாக அமையும். ஹல்லேலூயா. அடுத்ததாக இவன் இப்படி கட்டிப்பிடித்து முத்தம் போட்ட உடனே மத்தேயு 26:50 படிக்கிறோம். அங்கே அவனோடு கூட வந்திருந்த பிரதான ஆசாரியனுடைய ஆட்கள் அந்த கூட்டத்தார் வந்து அப்படியே கை போட்டு இயேசுவை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால எத்தனை தடவை இயேசுவை பிடிக்க முயற்சித்தார்கள், இயேசுவால் கண்களுக்கு மறைந்து போனார் என்று பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களால பிடிக்க முடியாம போச்சுது. சில வேளை அவங்க பிடிக்க வந்த சமயத்தில் மக்கள் கூட்டத்தை கண்டு பயந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எழுதி இருக்கிறது. அப்படியெல்லாம் தேவன் இயேசுவை தப்புவித்து விட்டிருக்கிறார் இந்த மனுஷருடைய கையில பிடிபடாம. ஆனா இதுவோ தேவன் நியமித்த வேலையா இருக்கின்ற காரணத்தினாலே முதல் முறையாக இப்படி இயேசு மேல கை போடுறதுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டார். அப்போ வந்து எல்லாவனுமா சேர்ந்து இயேசுவை பிடிக்கிறான். ஆனா அங்கேயும் நடந்த சம்பவம் அவர்களால் முதல்ல பிடிக்க முடியவில்லை. அப்புறம் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா முதல்ல கேட்டா யாரை தேடுகிறீர்கள், கேட்டவனே போய் எட்ட விழுகிறான் எல்லாவனும். இந்த வார்த்தைக்கு முன்னாலே அவங்களால நிக்க முடியல. ஆனா இயேசு தம்மை முழுசும் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இதுல நடந்த இன்னொரு சம்பவம், இயேசுவுக்கு கூட நிக்கிற சீஷனாகிய பேதுரு தன்னுடைய எஜமானை பிடிக்கிறார்களே, அப்போ நான் இதுக்காக போராடாம இருந்து என்ன விஷயம் என்று சொல்லி ஒரு ஆத்திரத்திலே அவன் பட்டயத்தை எடுத்து ஒருவனுடைய காதை வெட்டினான். அது பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனாகிய மல்குஸ் என்பவனாய் இருந்தது. அவனுடைய வலது காதரை வெட்டி போட்டான். அந்த நேரமும் அன்பின் ஆண்டவர் இயேசு, என்னால என்னை எதிர்த்து வருகிறவனுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது, அவன் என்னை எப்படியாவது கொல்லணும்னு தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, ஓகே, ஆனா என் தரப்புல இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாது என்பதில் கரிசனையா இருந்து உடனடியாக தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி அந்த மல்குசுடைய காதை சொஸ்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா, அவருடைய வல்லமையை இப்பதான் கட்டுப்படுத்தி பிடித்துக் கொள்ளுங்கன்னு ஒப்பு கொடுத்தார். பேதுரு கிட்ட சொன்னார், பேதுரு நான் இப்போ என்னுடைய தேவனை நோக்கி கூப்பிட்டால் 12 லெகியோனுக்கு அதிகமான தூதர்கள் இங்க இறங்குவாங்க, ஒருவனும் என்னை பிடித்துக் கொள்ள முடியாது. ஆனா என்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு பிதா எனக்கு அனுமதித்த இந்த பாடுகளின் வழி நான் செல்லுகிறேன் என்று சொன்னவர் அடுத்த நிமிஷத்துல அங்க ஒரு பிரச்சனை உண்டானே தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தி சுகமாக்கினார். ஹல்லேலூயா. இயேசுடைய பண்பை பாருங்கள், தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தல, அதை கட்டுப்படுத்தி வச்சுட்டு தேவ சித்தம் நிறைவேறட்டும் சொல்லி தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுக்கிறார். ஆனா அடுத்தவனுக்கு ஒரு சின்ன காதுல ஒரு பிரச்சனை வந்த உடனே தன்னுடைய வல்லமையை உடனே பயன்படுத்தி அவனை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு பாடுகளின் பாதையிலும் இயேசுவை நாம ரசிக்க கூடிய அநேக நற்பண்புகள் இயேசுடத்திலே தாராளமாக இருக்கிறது. ஆகவே இந்த இயேசுவை பின்பற்றுகிற நாமும்
இதுபோல பண்புள்ளவர்களாய் நற்பண்பாளர்களாய் மாற வேண்டும் என்பது மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட வேண்டிய விஷயம். இப்படியாக இயேசுவை அவர்கள் பிடித்தார்கள். சோ யூதாஸ் ஏமாற்றினா, அந்த பிரதான ஆசாரியனுடைய ஆட்கள் வந்து கைது செய்தார்கள். மத்தேயு 26:56 சொல்லுகிறது, எல்லா சீஷர்களும் ஓடி போனார்கள். இதுதான் கைவிடப்பட்ட அனுபவம். மூன்று அனுபவங்கள் அங்கே நடந்தது. ஒன்று யூதாஸ் காட்டி கொடுத்தான், இரண்டாவது அந்த பிரதான ஆசாரியனுடைய ஆட்கள் வந்து கைது செய்தார்கள், மூன்றாவது அவரோடு நிக்க வேண்டிய சீஷர்கள் அத்தனை பேர் என்ன செய்தாங்க, ஓடி போய்விட்டார்கள். ஒருவர் கூட இயேசுவோடு கூட நிக்கவில்லை. இயேசு அற்புதம் செய்த பொழுது கூட இருந்தார்கள். இயேசு 5000 பேருக்கும் மேற்பட்டவர்களை போஷித்த பொழுது கூட நின்று பந்தி விளம்பினார்கள். எல்லா காரியங்களிலும் ஊழியத்தில் கூட நின்றார்கள், யாத்திரைகளில் கூட இருந்தார்கள். ஆனால் கடைசியாக இயேசு பொல்லாத மனுஷருடைய கையிலே பிடிபட்ட பொழுதோ அவரவர் தன் ஜீவனை காப்பாற்ற ஓடி போய்விட்டார். இயேசு கைவிடப்பட்டார். கெச்சமனையில் அவருக்கு வந்த அனுபவங்கள், பிட்ரையல், அரெஸ்ட் அண்ட் டிசர்ஷன், அவருக்கு காட்டி கொடுக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார், கைவிடப்பட்டார். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே.